இன்னொரு விஷயம் மோகன் ஓசி வேசி லாஸ்டர்ஸ் இப்ப என்ன சொல்றான்னா, அவன் ஒரு பேஸ்புக்ல சொல்லியிருக்கான், ரசமாவாம் கொடுக்கலன்னா நீ ரசமாவாத்த திருடுற ஜனங்களை பார்த்து, ரசமாவாம் கொடுக்கலன்னா நீ ரசமாவாத்த நீ திருடுற அப்படின்னு சொல்லியிருக்கானே. திருடன் சபிக்கப்பட்டவன் அப்படின்ட்டு மோகன் வசி வேசி சொல்றேன் நம்ம அதை என்ன செய்யறோம், ஐசி அப்படின்னு எடுத்துட்டு பதில் கொடுக்கலாம். அதுக்கு ஐசி அப்படின்னு பதில் கொடுக்கலாம். அதாவது நினைச்சிட்டாங்க, அதாவது முதல் திருடன் வாங்குறதே அந்த பகுந்து கொடுக்காம இருக்கான் பாருங்க. ஆமாங்கண்ணே, ஆமா. இப்ப ஒரு 100 ரூபா இப்ப நம்ம காணிக்க வாங்கிட்டோம்னா 25 ரூபா டிக்கெட் ரப்பிள்ளைக்கு விதவைக்கும் பரதேசிக்கும் சொந்தம். ஆமாங்கண்ணே, 25 ரூபா லேவியனுக்கு சொந்தம், 100 ரூபா இல்ல. ஆமாங்கண்ணே, இப்ப அந்த ஓசிவேசி லாசரஸ் பயனுக்கு பல கோடி வருது. ஆமா, அத்தனை பயனுக்கு ஆலந்தோலா இருக்கட்டும், பால்டி நகரமா இருக்கு, எல்லா பேருக்கும் கோடி கோடியா போகுது. ஆமாங்கண்ணே, ஆமாங்கண்ணே, 1 கோடியில 75 லட்சத்தை நீங்க வந்து என்ன செய்யணும், டிக்கெட்டு பிள்ளைக்கு விதவைக்கும் பரதேசிக்கும் பங்கு கொடுக்கும். பங்கு கொடுக்கும், அதுல ஆலயம் கட்டலாம்னா அதுல எழுதப்படல கிடையாது. மனுஷன் கைகளினால் கட்டப்பட்ட ஆலயங்களில் தேவன் வாசமாய். ஆமாங்கண்ணே, ஏன்னா மனுஷன் கையில கட்டப்பட்ட ஆலயத்துல ஆண்டவர் வாசம் பண்ண மாட்டாரு, நாமளே அந்த ஆலயம். அப்ப ஒவ்வொரு டிக்கெட் பிள்ளையும் விதவையும் பரதேசியும் ஆலயம், இடிஞ்சு போன ஆலயம். அத கட்டுறா முதல்ல, வறுமையில இருக்கிற பசியில இருக்கிற அந்த திறப்புல முதல்ல நில்றா ஓசி வேசி லாசரஸ், திறப்புல நிக்கிறவனே. திறப்புல நிக்கிறோம்ல, அந்த திறப்புல நிக்கிட்டேன். இந்த டிக்கெட் பிள்ளைக்கும் விதவையும் பரதேசிக்கும் ஊனர் சப்பானி கூட்டருடைய வறுமைங்கிற திறப்புல டிக்கெட் காணிக்க வாங்கி பகுந்து கொடுக்கட்டும். அப்ப பகுந்து கொடுத்துட்டான், இவன் திருடன் இல்ல, இல்ல பகுந்து கொடுக்காததினால் இவன் தான் முதல் திருடன். அடுத்து கொடுக்காதவே இருக்கேன், அவன் திருடன்றது புரிஞ்சு அவனுக்கு அவ்வளவு விவரம் தெரிஞ்சது மக்களுக்கு. ஆமா, அவங்களுக்கு ஒரு விவரம் தெரியாது. ராஞ்சா சாயிர பக்கம் இந்த பக்கம் கை நீட்டு அங்கிட்டு ஓடி விடுவாங்க, இந்த பக்கம் கை நீட்டு அங்கிட்டு ஓடி விடுவாங்க. உண்மையான காணிக்க திருடன் வந்து மக்கள் கிடையாது. ஓசி வேசி லாசரஸ் தான் இப்போதைக்கு வந்து காணிக்கை திருடன். திருடன், ஆமாங்கண்ணே. ஏன்னா எவனும் இது வரைக்கும் 1 கோடி காணிக்க வந்தோடனே 75 லட்சத்தை எடுத்து மக்களுக்கு கொடுக்கல, கொடுக்கல இல்லைங்கண்ணே, கிடையாதுண்ணே. ஏன்னா உபாம 14 வந்து பிரித்து வைக்க கடை வாங்கிட்டாரு. ஏன்னா டிக்கெட் பிள்ளைக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கும் விதவைக்கும் பிரிச்சு வைக்கிட்டாரு. ஏன்னா ஒருத்தன் கேட்டா மாற்றுத்திறனாளிகளை பத்தி எங்க எழுதப்பட்டிருக்கின்றான் பாருங்க. பைபிள் எத்தனை வரை படிச்சிருக்கேன், 15 படிச்சிருக்கேன். லூக்கா 14 போய் படிச்சு பாரு. நீ விருந்து வந்தாலும் சரி, என்ன பண்ணாலும் சரி, சொந்தக்காரன் எல்லாம் நிம்மது உனக்கு சொந்தக்காரன் கிடையாது. சகோதர சகோதரி எல்லாம், அதாவது சகோதர சகோதரி எல்லாம் உனக்கு சகோதரன் சகோதரி கிடையாது. இனச்சின பந்துகள்லாம் இனச்சின பந்துகள் உனக்கு கிடையாது. ஊனரையும் ஜப்பானியும் குருடரையும் ஏழைகளையும் நீ விருந்துக்கு அழைச்சு அவங்களத்தான் என்ன செய்யணும், சகோதரிகளாகவும் இனச்சின பந்துகளாகவும் சகோதர சகோதரிகளாகவும் ஃப்ரெண்ட்ஸுகளாகவும் பார்க்கணும்ட்டாரு. அப்படின்னு சட்டமே கொடுத்துட்டாரு 14. அதனால இப்ப இந்த மோகம், அதாவது ஓசி வேசி லாசரஸ் வந்து உண்மையிலேயே வந்து இயேசுன்ற அப்பனுக்கு பிறந்தவனா இருந்தா தரித்திரனுக்கு சுவிசேஷத்தை முதல்ல சொல்லட்டும். ஏன்னா பிதா வந்து இயேசு கிறிஸ்து எப்படி அபிஷேகம் பண்ணாருன்னா தரித்திரனுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணு. அடுத்து இயேசு கிறிஸ்து காணிக்க வாங்கணும்னு தரித்திரர்களுக்கு பகிர்ந்து கொடுத்தாரு. அது ஊனர் சப்பானி கூட எல்லாரையும் ஆதரிச்சு வாழ வச்சாரு. அப்போ ஓசி வேசி லாசரஸ் அதை செஞ்சானா நல்லது, பால்டினோ ஆலந்தோலோ ஜாதி சடையனா எவனா இருக்கும், எந்த ஊழியக்காரனா இருந்தாலும் எவனா இருக்கும். இந்த பகுந்து கொடுத்து கரெக்டா செஞ்சுட்டாங்கன்னா அது திருடம் கிடையாது. வாங்கி இந்த மக்களுக்கு பகுந்து கொடுத்துட்டாங்கன்னா அவனுக்கு வந்து அவன் காணிக்க திருடம் கிடையாது. பகுந்து கொடுக்கல அப்படின்னா அவன் காணிக்க திருடம் முதல்ல ஊழியக்காரன் தான். மக்களுக்கு விவரம் தெரியாது, தெரியாது. இப்ப செய்யலன்னா நீ திருடன்னு சொன்னா தானே தெரியும்.
ஏழவாளை குடுக்கிற மனிதர்களை நாங்கள் மதிக்கிறோம், அவர்கள் காலங்களுக்கு செருப்பா கூட அப்படின்னு சொல்லு. அதாவது காணிக்க திருடையா இருந்தா ஓசி வயசில் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தீர்ப்பு கொடுக்கப்படுகிறது. ஒரு திருடன் ஒரு கோடி வாங்கினா 75 லட்சத்தை ஏழை கொடுத்தா இந்நேரம் மலையில் இருக்கிற பட்டம் மறைஞ்சிருக்காது. இந்நேரம் ஓசி வயசில் ஆசரச பார்க்க கியூல நிக்கும் காசு வாங்குறதுக்கு. எதுக்கு நம்மகிட்ட கேட்டுக்கிருக்கு மக்கள்? அதானே நம்மள சாதாரணமான ஊழியக்காரங்க, நம்மகிட்ட கேட்கிற மக்கள். அதனால திருடாவது எவனா இருந்தாலும் 75% காணிக்கைய டிக்கெட்ட பிள்ளைக்கும் ஓனர் சப்பானி கூட்டுக்கும் கொடுக்காதவன் திருடேன். ஆமா ஆமாங்க, அவன் தான் காணிக்கை திருடன். ஆமாங்க, பேஸ்புக்ல ஒத்த வார்த்தையில போடக்கூடாது. ஆமா, திருடர்களே அப்படின்னு மக்களை சொல்லக்கூடாது. திருடேன் உன் கண்ணுல இருக்க உத்தரத்தை பாடுறா, அப்புறம் பாப்போம்ரா. அப்ப மக்களுடைய கண்ணுல உன் கண்ணுல நீ மோல பவுந்து விடுறா காணிக்கை வாங்கி கரெக்டா. எதுக்கு கட்டடத்தை கட்டுற, எதுக்கு ஆஸ்பத்திரியை கட்டுற, ஏழவாளைய வீடு இல்லாம இருக்குடா. ஏசுக்கு சொல்லடா பைவது ஆஸ்பத்திரியை கட்டு, காலேஜ் கட்டு, இன்ஜினியரிங் காலேஜ் கட்டு, மலையை கட்டு அப்படின்னு ஏசு சொல்லடா. அந்த ஊனர் சப்பானி கூட ஏழைகள் தானே, அந்த ஆலயங்கள் தானே கிடைக்க, அதை கட்டு அதை கட்ட அப்படின்னு சொல்லி மக்களை விழிப்பார்ந்துக்கேன்னு சொல்லி என்ன செய்யறான், நாமத்துல சொல்லி முடிக்கிறான். ஊழியக்காரனே திருடன், மக்கள் திருடர்கள் என்று சொல்லுவது சரியல்ல. சரியல்ல, வாங்குறவன் ஒழுங்கா பகிர்ந்து விடு, அப்ப மக்கள் ஒழுங்கா கொடுக்கும் அப்படின்னு சொல்லி முடிக்கிறான். Thank you.